Hey guys, welcome back to another video. So OnePlus oda official OnePlus dialer, OnePlus oda Messanger, OnePlus oda phone calls. இதெல்லாம் எப்படி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி அந்த வீடியோ ஃபுல்லாக கிளியராக பேச போகிறோம். ஸோ நிறைய பேர் அதை ப்ராப்பராக கரெக்டான முறையில் செய்ய மாட்டேன்றாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் ரெக்கார்ட் வந்து ஆப்ஷன் நான் கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, சேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன் எனக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ வீடியோஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்புமே கிளியராக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செட்டப் எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லி தரேன். சேம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது ரெக்கார்ட் ஆப்ஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, மெசேஞ்சர் நாட் ப்ராப்பராக ஒர்க் ஆகலன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மெசேஞ்சர் அப்ளிகேஷன் மட்டும் ஸ்மார்ட் எஸ்எம்எஸ் மட்டும் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க, நமக்கு பெனிஃபிட் என்னன்னா கால் ரெக்கார்ட் பண்ணும்போது நமக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு கேட்காம இருக்கும். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 198 நம்ம கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாமே நம்ம சொல்யூஷனுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ வீடியோவில் கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டெப் நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் செட் பண்ணிட்டீங்களே போதும், எல்லாமே பக்காவாக சூப்பராக செட் ஆகிருக்கும். ஸோ இது நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் தான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வாங்க வீடியோ அப்ளிகேஷனுமே நான் வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைல் மேனேஜில் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஜஸ்ட் நீங்கள் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜஸ்ட் டேரெக்டாக போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து செக்யூரானு கேட்டிங்கன்னா செக்யூர் தான், எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ கூகுளுக்கு பதிலாக இது ஒன் ப்ளஸ் வந்து தர அஃபீஷியல் அப்டேட் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நம்ம மெசேஞ்சர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், ஸோ இப்போ ஃபோன் கால் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபோனும் அப்ளிகேஷன் ஒன் ப்ளஸோட எல்லாமே ஒன் ப்ளஸோட அஃபீஷியல் தான். ஸோ நம்ம கூகுளிலேருந்து யூஸ் பண்ணால் தான் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வருது. ஸோ இது நம்ம ஒன் ப்ளஸோட அஃபீஷியல் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக நான் இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக செட் பண்ணிட்டீங்கனாலே போதும் உங்களோட அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிளியராக ஸ்டெப்பை வந்து ஃபுல்லாக சொல்லுங்கன்னாங்க, நான் அதனால டேரெக்டாக செட்டிங்ஸில் சொல்லித்தரேன். ஜஸ்ட் நீங்கள் டிஃபால்ட் ஆப்னு சர்ச் பண்ணாலே போதும். இந்த மாதிரி டிஃபால்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ ஃபோன் ஆப்ஷன் சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஒன் ப்ளஸ்ஸும் கரெக்டாக இருக்குல்ல, இது வந்து கூகுளோட அப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட் இருக்க கூகுளோட அப்ளிகேஷன், செகண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸோடது. ஜஸ்ட் நீங்கள் டிஃபால்ட் செட்டிங்ஸில் மாற்ற வேண்டியது இருக்கும். சேம் அது மாதிரி எஸ்எம்எஸ் அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசஞ்சருக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ இதெல்லாமே ஒன் ப்ளஸோட தான், தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ கூகுளோட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெக்கார்ட் மாதிரி ஒரு அப்ளிகேஷனை ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான அப்ளிகேஷன்ஸ் காட்டும். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுளோட அப்ளிகேஷன். ஸோ கூகுளோட அப்ளிகேஷன் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால் என்ன, ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட் அப்ளிகேஷனை மாற்றினதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கூகுள் கொடுத்துருந்த அப்ளிகேஷன் ஜஸ்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதில் ஆப் இன்ஃபர்மேஷன் காட்டும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு டிசேபிள் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் டிசேபிள் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிற அப்ளிகேஷன் நம்ம முன்னாடி எடுத்து வச்சுக்கலாம். ஒன்ஸ் நம்ம செட்டப் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான் சொல்லிட்டு ஜஸ்ட் இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் டேரெக்டாகவே 198 அடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த கால் ஆப்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். இப்போ நம்ம ரெக்கார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாலுமே ரெக்கார்ட் ஆகவே ஆகாது. ஸோ நான் வந்து வீடியோ கிளியராக சொல்லியிருக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேம் இது கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா எல்லாமே பக்காக ஒர்க் ஆகுது. சேம் பார்த்திங்கன்னா மெசேஜ் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம இதுமாதிரி கால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் காட்டும், ஜஸ்ட் நீங்கள் ரெக்கார்டு கொடுத்துருவீங்க. ஸோ ரெக்கார்ட் கொடுத்ததுக்கப்புறம் அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு இன்டர்னல் ஸ்டோர்லையுமே ஸ்டோர் ஆகவே செய்யாது. இது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் கால் டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போனீங்கன்னா கால் ரெக்கார்டிங்கில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். அதில் வியூ ஆல் கால் ரெக்கார்டிங் பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸை காட்டும். இப்போ நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண அப்ளிகேஷன் இதுதான். ஸோ இதை வந்து ஷேருக்கு ஷேர் பண்ணால் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு எந்த ஒரு இன்டர்னல் ஸ்டோர்லையும் ஸ்டோர் ஆயிருக்காது. இன்கேஸ் இன்டர்னல் ஸ்டோர் ஸ்டோர் ஆகினாலும் அந்த ஃபைல் ஃபார்மெட் நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நல்ல பெஸ்ட் அப்ளிகேஷன் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வரலான்ற ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ப்ளஸோட அஃபீஷியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய பேர் வந்து கேலரியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே கிளியராக தெரிய மாட்டேங்கி, ப்ளஸ் இன்ஷாட்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகலன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அது சம்மந்தமாக நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். சேம் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 9 வால்பேப்பரோட வீடியோ கண்டிஷன் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கேஸ். வீடியோ பிடிச்சிருக்கேன், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை பை.